திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் கேட்டறலாம். வீரமணிகண்டன், போராட்டத்துக்கு என்ன காரணம்? அதாவது மணிமாறன், திண்டுக்கல் ரயில் நிலையம் முன்பு இன்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசை கண்டித்து மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சொன்னார்கள். முன்னதாக நாகநாறு பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் தற்போது ரயில் நிலையம் வரும்போது போலீசார் வந்து ரயில் மறியலுக்கு தடுத்திருந்தார்கள். இருந்த போதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து அங்கிருந்தவர்களை தள்ளிவிட்டு, அதாவது போலீசாருக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுறை ஏற்பட்டது. அதனை மீறி ரயில் நிலையத்தில் உள்ள நுழைந்து தற்போது நீங்க பார்க்கலாம் தண்டவாளத்துக்கு நடுவே உட்கார்ந்து போராட்டம் நடத்தியவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா விண்ணை முட்டும் பழுவாசி உயரை கண்டித்தும், வேலையின்மை இளைஞர்கள் அதிகம் பேர் வந்து வேலையின்மை காரணமாக தவித்து வருவதாக கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். குறிப்பா வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாக 410 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலை தற்போது 1200 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனை கண்டித்தும் அதே போல பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது, மத்திய அரசு ஆட்சிக்கு வரும்போது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு தரதா சொன்னாங்களாம். ஆனா இதுவரை ஒருவருக்குள்ள வேலை வாய்ப்பு இல்லை. 9 ஆண்டுகளில் 11 கோடி பேருக்கு வேலை வழங்கியிருக்க வேண்டும், ஆனால் வேலை வழங்கவில்லை. இதெல்லாம் கண்டித்துதான் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் தலைமையில திண்டுக்கல் ரயில் நிலையம் முன்பு தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த காட்சியை பார்க்கலாம். தற்போது தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்களை அப்புறப்படுத்தும் பணியில வந்து போலீசார் ஈடுபட்டார்கள். அதை மீறியும் போலீசாருக்கும் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே கடும் வாக்குவாதம் தள்ளுமுறை ஏற்பட்டிருக்கு. மணிமாறன், பேரணியா போறதையும் பாக்குறோம், எங்க போறாங்க? தற்போது அந்த பகுதியில ரயில் இன்ஜின் ஒன்று வந்து கொண்டிருக்குது. இப்ப சென்னையிலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய தேஜஸ் ரயிலை மறிப்பதற்காக தான் இப்ப வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தண்டவாளத்துக்கு நடுவே வந்து உட்கார்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றார்கள். அவரை அப்புறப்படுத்தும் பணியில தான் போலீசார் வந்து ஈடுபட்டு வர்றாங்க. தற்போது ரயில் இன்ஜினை நிறுத்தி தங்களது கோரிக்கை, அதாவது விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டத்தை கண்டித்து, மத்திய அரசை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வராங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு கொண்டோம். மணிமாறன், காவல்துறையினர் எல்லாம் அவங்களை தடுக்க முற்படுறாங்க. இவங்க எங்க போறாங்க? போயிட்டு தொடர் வண்டியை மறிக்கிறதுக்காக போறாங்களா? என்ன நடக்குதுங்க? தற்போது சென்னையிலிருந்து வரக்கூடிய மதுரை செல்லக்கூடிய தேஜஸ் ரயிலை மறிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தற்போது தண்டவாளத்துக்கு நடுவே இருக்கிறார்கள். இப்ப தற்போது அந்த வழியாக மதுரையிலிருந்து வந்த ஒரு இன்ஜினை மறித்து தற்போது தங்களுடைய கோஷங்களை எழுப்பி, மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அந்த இன்ஜின் மேல ஏறுவதற்காக இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கார்கள். இப்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த கம்யூனிஸ்ட் தொண்டர்களை வந்து அப்புறப்படுத்தும் பணியில தான் ஈடுபட்டாங்க. அந்த காட்சியை தான் ஒளிப்பட நாகராஜன் காத்துக் கொண்டிருக்காரு. இங்கே தள்ளுமுள்ளும் கடும் வாக்குவாதமும் போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே நடைபெற்று வருகிறது. மணிமாறன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். நீங்க இணைப்பில் இருங்க. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறி இருக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்தும், வேலையில்லா திண்டாட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க மறுக்கிற மோடி அரசாங்கத்தை கண்டித்தும் நாடு தழுவிய அளவிலே இன்றைக்கு மாபெரும் அறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 100,000 பேர் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை ஏற்பதற்கு மாறாக, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக ஏதேதோ மோடி இன்றைக்கு பேசி மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் மோடி என்றால் ஊழல், ஊழல் என்றால் மோடி என்று தமிழ் இந்திய அரசனுடைய தலைமை தணிக்கை அதிகாரியே அறிக்கை கொடுத்த பிறகு அதை பற்றியெல்லாம் பேசாமல், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல், வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக எதையோ பேசி மக்களுடைய கவனத்தை திருப்புகிற முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதேபோல இந்தியா என்கிற பெயரை பாரத் என்று மாற்றுவது போன்ற இப்படிப்பட்ட திசை திருப்பி மக்களுடைய கவனத்தை மழுங்கடிக்க நினைக்கிறார்கள். என்ன வேஷம் போட்டாலும், என்ன வித்தை காட்டினாலும் மக்கள் மோடி அரசை இனி நம்ப போவதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மாபெரும் அறியல் போராட்டம் திகழ்ந்திருக்கிறது. விரைவிலே இந்திய அளவிலே எல்லாரும் இணைந்து நடத்துகிற போராட்டத்துக்கு ஒரு அச்சாரமாக இந்த போராட்டம் அமையும். அப்படி வருகிற போராட்டத்திலே மோடி அரசு விழுந்து மடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் தடுக்க முற்பட்டும் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் வீரமணிகண்டன் நமக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். வீரமணிகண்டன், ரயில் போக்குவரத்தை மறிக்கணும் அப்படின்றதாக அங்கே தொண்டர்கள் போய் உட்கார்றாங்க அப்படின்றத பார்த்திருந்தோம். தற்போதைய நிலை என்ன? அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்களா? தொடர் வண்டி சேவை தொடர்ச்சியாக இருக்கா?
மணிவாரன் கண்டிப்பா பாக்கலாம். நீங்க பாக்கலாம், இப்ப வந்து போலீசார் வந்து அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களை வந்து தண்டவாளத்துல இருந்து அப்புறப்படுத்த பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப அந்த இன்ஜினை வந்து மறைச்சாங்க, அந்த வழி மதுரையில இருந்து வந்த ஒரு இன்ஜினை மறைத்தார்கள். இப்போது ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட போலீசார் வந்து மறியில் ஈடுபட்ட தொண்டர்களை வந்து அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டாங்க. இவர்கள் அனைவருமே இப்போது கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. வீரமணி கண்டன்.